குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ தோட்டம் பக்கத்தில் ஒரு நடவு நட்டோம்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்களோட மல்லிப்பூ தோட்டம். இந்த எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நடவு நட்டுருக்காங்க. இந்த நடவு நட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடவு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது ஃபுல்லாக இருக்கிற தண்ணினால வந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு வந்து தண்ணி வந்து அப்படியே வந்து ஊறி வந்துடும். அதனால் என்ன ஆகுனா, இந்த மல்லிப்பு தோட்டங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பு செடிகள் தண்ணியிலேயே வந்து இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, இது வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும், ஈஸியாக வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இலைகள்லாம் பழுத்துரும், இல்லைன்னா அதுக்கு உறிஞ்சிகள் வந்து உறிஞ்சி பூச்சிகள் வந்து வந்துடும், அதனால் சாரை உறிஞ்சிரும், ஈஸியாக வந்து இலைகள் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிடும். நாளடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு செடியாக வந்து செத்து போயிடும். இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிற வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரப்புன்னு சொல்லுவோம், இந்த வரப்பு மேடு மாதிரி இருக்குது இல்லையா, இந்த வரப்பு வந்து நல்லா வந்து தண்ணி ஊறாமல் போடணும் ஒன்று. ஆனால் இது பக்கத்து பக்கத்து தோட்டம் ரொம்ப வருஷமாக ஒரே பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து அந்த ஒரு சின்ன சின்ன துளைகள்லாம் இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நல்லா வெட்டி போட்டோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தண்ணியை வராமல் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் ஊறுக்காவாய்னு ஒன்று வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நேரம் அந்த எண்டு வரைக்கும் பக்கத்தில் வந்து ஒரு ஊறுக்காவாய்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஊற தண்ணி அந்த காவாய் மூலமாக என்ன பண்ணால் அந்த எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே கொஞ்சமாக ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து என்ன பண்ணால் ஆழமாக வந்து என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் காவா மாதிரி வச்சு நோண்டி கொஞ்சம் இந்த பக்கம் தண்ணி வராத மாதிரி மேடாக பண்ணிவிடும். அப்போது இந்த நடவுலேருந்து வர தண்ணியெல்லாம் இந்த ஊறுக்காவாய் மூலமாக அதில் வந்து அந்த தண்ணி எல்லாமே நேராக அதான் வந்து கீழே இதே மாதிரி நடவு மாதிரி இருக்கிற இதில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டுருவோம், அந்த தண்ணி அதில் போயிடும். அதனால இந்த இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் டெக்ஸ்ட் டைம் ஒரு வாரமாவது இது இந்த மாதிரி எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிரும். தோட்டம் மல்லிப்பூ செடியை பொறுத்த வரைக்குமே ஈரமாகவே இருக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் ஈரமாக இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஈரமாக இருக்கலாம், இல்லை ரெண்டு நாள் ஈரமாக இருக்கலாம், மூணு நாள். மற்றபடி அது காயணும், அப்போ தான் பூக்கள் அதிகமாக வரும். ஒன்ஸ் அது வந்து காயாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரமாகவே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வராது, இலைகளும் அவ்வளோவா வராது. ஸோ மகசூலும் கிடைக்காது. ஸோ மகசூல் கிடைக்கணும்னா மல்லிப்பூ தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையான ஒரு நிலைமை தான் வேணும். ஸோ அதனால தான் மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூவே வராது. நம்ம நல்லா வெயில் டைமில் தான் சீசன் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் இதோட காரணம். ஸோ எண்டு வரைக்கும் தண்ணி, இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி டெய்லியும் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருந்தால் தோட்டம் கலைக்க ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நட்டுருக்கோம் நடவு, இது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. இதையும் இப்போ ஃபர்தராக அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எண்டு கறியும் வந்துட்டோம், தண்ணி அப்படியே கவம் வந்து வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பக்கத்தில் ஒரு நடவு இருக்குது, அந்த நடவில் வந்து இந்த தண்ணி வந்து கலந்துரும். அதுக்கப்புறம் வந்து இந்த நடவுலேருந்து வடிகிற தண்ணி வந்து இந்த காவா மூலிமா அப்படியே வந்துடும். ஓரளவுக்கு இங்கேருந்து வர தண்ணி வந்து இந்த மல்லிப்பு தோட்டத்துக்கு வராமல் தவிர்க்கப்படுது. எந்த அளவுக்கு தவிர்க்கமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை சில டைம் வரும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வெயில் காய்ஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்ட் தருது அப்படின்ட்டு, அப்போ தான் வந்து இந்த மல்லிப்பூ தோட்டத்தை இந்த வருஷம் காப்பாற்ற முடியும். ஆனால் இப்போ ஒரு அடுத்த ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை வரப்போகுது. அப்போ தண்ணி இங்கே ஃபுல்லாக நிற்கும், நின்றுச்சுன்னா 6 அடி வரையும் நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா இந்த மல்லிப்பூ செடியெல்லாம் செத்து போயிடும். மறுபடியும் இவங்களை வந்து சின்ன செடியிலேருந்து காப்பாற்றிட்டு மறுபடியும் வரணும். ஓகே பார்ப்போம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு, இந்த ஊர்காவோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.